ஓகே, இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ பீஃப் எடுத்துகிட்டு வந்தாங்க. பீஃப் 3 kg இருக்கிறனால 1 kg தான் பிரியாணிக்கு செய்ய போகிறோம். 1 kg 1 kg பீஃபை வந்து நான் வந்து குக்கரில் வந்து 7 whistle வச்சுக்கிட்டேன். வச்சு எடுத்து வச்சுருங்கேன் தனியாக. அதுக்கப்புறம் 6 வெங்காயம், 6 தக்காளி, 1 கை போல் புதினா, 1 கை கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ குக்கரில் வந்து ஆயில் 200 ml ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, ஸ்டார் பூ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நாள் அதை பொடிச்சு வந்தோடனே நம்ம கட் பண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு ஒரு கோல்டன், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வராமல் மீடியமாக வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியையும் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன், வந்து சில்லி பவுடர் வந்து 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இங்கே வந்து மிளகாய் கிடைக்காதனால நான் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச பீஃப் எடுத்து அதில் போட்டு நல்லா கொதி விட்டோடனே திரும்பி தண்ணி அளவு வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 ஊற்றுவீங்க. எனக்கு வந்து 4 கப் வந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து 8 ஊற்றணும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமானதுனால 7 ஊற்றிட்டு எலுமிச்சப்பழம் 6 எலுமிச்சப்பழம் புரிஞ்சிட்டு குக்கரில் மூடி வச்சு 1 விசில் வச்சா பிரியாணி ரெடி.